வணக்கம் வருஷம் பூரா எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிரேப்ஸ் சொல்லலாம் பல பழங்கள் வருஷம் பூரா எக்ஸ்போர்ட் ஆகுது ஆனால் கிரேப்ஸ் அளவுக்கு பெரிய குவான்டிட்டியில் எக்ஸ்போர்ட் ஆகுதா அப்படின்னா இல்லை கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் முந்நூற்றி பதிமூணு மில்லியன் டாலர் அளவுக்கு கிரேப்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு இந்த கிரேப்ஸ் சவுத்தை விட நார்த் இண்டியாவில் தான் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க ஏற்றுமதி தரம் வாய்ந்த இந்த கிரேப்ஸை வந்து நாசிக் பகுதியில் விவசாயிகள் பெரிய அளவில் பண்ணுறாங்க எதிர்காலத்தில் நாசிக் அப்படின்னாலே வெங்காயம் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் இன்னும் ஒரு சில வருஷங்களில் கிரேப்ஸும் அந்த வெங்காயம் மாதிரியான ஒரு பட்டியலில் இடம்பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு பெரிய கல்டிவேஷன் வந்து நடக்குது முழுக்க முழுக்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விவசாயிகள் வந்து இந்த ஏற்றுமதி தரம் வாய்ந்த திராட்சையை பயிரிடுறாங்க குறிப்பாக இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கிரேப்ஸை இந்தியாவிலேருந்து வாங்கக்கூடிய முக்கியமான நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நெதர்லாண்ட்ஸ் யூகே பங்களாதேஷ் ரஷ்யா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா ஜெர்மனி ஹாங்காங் கனடா மலேசியா இந்த நாடுகள் அதிக அளவில் இந்தியாவிலிருந்து கிரேப்ஸை வருஷம் பூரா வாங்குகிறாங்க